இயேசுவின் நாமத்தை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I praise God with a grateful heart. இப்படிப்பட்ட ஒரு கிருபையின் தருணம் இந்த கொடரோடு பிரதேசத்திலே ஆண்டவர் நமக்கு தந்தபடியால் நாம் எல்லாரும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். As God has given this wonderful grace, and even in this Kodai Road, we are all grateful to the Lord. பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் நன்மை செய்தவராய் சுற்றித் திரிந்த நம்முடைய நல்ல இயேசு இந்த கொடை ரோட்டிலே இந்த கூட்டத்தை நடத்தும்படி நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். Even the Lord God who was doing good in all the towns and cities, the same God has come even into this Kodai Road. அதை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த தேசத்திலிருந்து கர்த்தர் அநேகரை மீட்க வேண்டும். Even from this place, city, God must redeem many. விசேஷமாக இந்த கூட்டங்கள் மூலமாக அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் தன் அண்டையிலே இழுத்துக் கொள்ள வேண்டும். Especially through the meeting, God must draw a group of people unto him. அவருடைய வாக்குத்தத்தமானது நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது உங்களை என்னிடத்திலே இழுத்துக் கொள்வேன் என்று சொன்னார். The promise of God, when I am being lifted, I would draw all unto myself. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்முடைய தியானத்துக்காக வாசிப்போம். Even from the scripture for our meditation, let us read that portion. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7 அதிகாரம் 56 வசனம் படிப்போம். Acts Apostle chapter 7 verse 56. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்றான். Behold, I see heavens open and the Son of Man standing at the right hand of God. இது ஸ்தேவானுடைய வார்த்தை என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். We know very well these are the sayings of Stephen. புதிய ஏற்பாட்டு சபையிலே முதல் இரத்த சாட்சியாய் மரித்தவன் இந்த ஸ்தேவான். The Stephen was the first person in the New Testament church who died as a martyr. அவன் கல்லெறிந்து கொல்லப்படுகையில் கண்ட ஒரு காட்சியை தான் 56 வசனம் நமக்கு சொல்லுகிறார். While he was pelted with a stone, what the vision he had seen, that what he was saying in that 56th verse. 55th வசனத்திலும் 56th வசனத்திலும் அவன் கல்லெறிந்து கொல்லப்படும்போது கண்ட ஒரு காட்சியை தான் நாம் வாசிக்கிறோம். Only in the 55th and the 56th verse, when he was stoned to death, during that occasion he was able to see something that was written in that in verses. Ado vanangal terandirukkiradhayum. Behold, I see the heavens open. மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்பதையும் காண்கிறேன். And the Son of Man standing on the right hand of God. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பிதாவினுடைய வலது பார்சத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். Beloved, Lord Jesus Christ resurrected and have been lifted to the right hand of the Father. வலது பார்சத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட இயேசுவை பற்றி வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. Even the Jesus Christ who have been taken to the right hand of the Father in the scripture, he speaks of in many places. எல்லா இடங்களிலும் அவர் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. In all the places you could find, he was only seated in the right hand of the Father. இந்த ஒரு இடத்தில் மட்டும்தான் இயேசு வலது பார்சத்தில் நிற்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. But only in this place particularly we could see it is written that he was only standing at the right hand of the Father. நீங்கள் வீடுகளிலே போய் வேத புத்தகத்திலே இயேசு பிதாவினுடைய வலது பார்சத்தில் இருக்கிற வீற்றிருக்கிற வசனங்கள் எல்லாம் கண்டுபிடித்து நீங்கள் ஒவ்வொரு இடமாக வாசித்து பாருங்கள். அவர் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் 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 என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே இயேசு வலது பார்சத்தில் நிற்கிறதை ஸ்தேவான் கண்டான். And if you go and search through the scripture, you can read that Jesus Christ was only seated at the right hand of the Father. But here we could see Stephen was seeing Jesus was standing at the right hand of the Father. நான் அதனுடைய தாற்பரியத்தை உங்களுக்கு பின்னாலே விளக்கி சொல்லுகிறேன். But I want to tell the significance in the latter part. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நான் இந்த வேளையிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், ஒரு தனி மனிதனுக்காக அல்லது ஒரு ஜன கூட்டத்திற்காக வானம் திறக்கப்படுகிறது என்ற சத்தியத்தை இன்றைக்கு நான் உங்களோடு பேசுகிறேன். I want to speak about for the sake of the truth, even the heaven being particularly open for them. நாம் இப்பொழுது பார்க்குமே இந்த வானம், இந்த வானத்துக்கு மேலாக வானங்கள் இருக்கிறது. அந்த வானம் ஒரு தனி மனிதனுக்காக திறக்கப்படுகிறது. அன்றும் இன்றும் ஒரு தனி மனிதனுக்காக மாத்திரமல்ல,
ஒரு ஜனத்திற்காகவும் அது திறக்கப்படுகிறது என்றுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு தூதாக பேசுகிறேன். And even the heaven what you see above being open, even it is open even for a personal person, even for a particular group of people also it is being open. I want to speak about that. இன்னும் நான் நெருக்கமாக இன்னும் மிகவும் சமீபமாய் உங்களோடு பேசுகிறேன். மனிதனுக்கும் வானத்துக்கும் மிகவும் சம்பந்தம் இருக்கிறது, ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. I want to speak very closely. There is a lot of close relationship with God and even with the heaven and the year and the people of God. தேவன் வானத்தில் இருக்கிறார், நாம் இந்த பூமியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நாம் எண்ணுகிறோம். And we think God is in heaven and we are only living upon this earth. ஆனால் நாம் இந்த பூமியில் ஜீவித்தாலும் வானத்தில் இருக்கிற தேவன் நம்மோடு நெருங்கி ஐக்கியம் உடையவராக இருக்கிறார். Even though we are living upon the earth, the Lord God who is in heaven is having a closer relationship. அந்த காரியத்தை இந்த ராத்திரியிலே நீ நிச்சயித்து திரும்பி போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். And that matter you must ratify with all steadfastness. You must go back to your home. உலகத்தில் ஜீவிக்கிற மனிதன் எப்படி ஜீவிக்கிறான், தனக்காக என்னென்ன செய்கிறான், எப்படி தன்னை நேசிக்கிறான், தனக்காக எவ்வளவு பாடுகள் சகிக்கிறான் என்று வானம் பார்த்து கொண்டே இருக்கிறது. Even what all the things the man is doing for himself, what all the things he is allowing, even the heaven is watching everything keenly. சந்தர்ப்பம் வரும்போது வானம் திறக்கப்படும். When the time comes, even the heaven would be open. இன்னும் மிக அவசியமானால், அத்தி அவசியமானால் திறக்கப்படுவதற்கு முன்பு அது கிழிக்கவும் படும். And even if it is so necessary, not only being open, even it would be rent for you. பஸ்ல நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது பார்க்கலாம், எமர்ஜென்சி எக்ஸிட் என்று ஒன்று எழுதியிருப்பாங்க. சாதாரணமாக மனிதர் ஏறுகிற இறங்குற வாசல்கள் திறக்கப்படும், ஆனால் எமர்ஜென்சி எக்ஸிட் என்று சொல்லும்போது அது திறக்கப்படாது, கிழிக்கப்படும், உடைக்கப்படும். Even ordinary passage you can go and get down, but when you see emergency exit it will never be open, it will only be torn open for you. அத்தி அவசியத்திற்கு திறக்க உடைக்கப்படுகிற அல்லது கிழிக்கப்படுகிற வாசல், it is for the necessity it would be torn and rent to for the opening. நீ ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் வானம் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. You may be a personal man, but even the heaven is watching you. நீ ஆண்டவருக்காக என்ன செய்கிறாய், என்ன பாடு சகிக்கிறாய், உனக்கு எந்த வேளையிலே வானம் திறக்கப்பட வேண்டும் என்று காத்து கொண்டே இருக்கிறது. And what the things you are doing for the Lord, what the suffering you are doing for the Lord, even the heaven is waiting to open for you. ஒரு போதகரையும் தன்னுடைய சபையில் உள்ள சிலரையும் ஒரு ஜெயிலில் பிடித்து அடைத்தார்கள். Even a preacher and all the church members, they all been imprisoned. அநியாயமாக தேவனுடைய வசனத்தை போதித்தது நிமித்தம், தேவனுடைய வசனத்தை பைபிளை கையில் வைத்திருந்தது நிமித்தம் அந்த போதகரையும் அந்த மனிதரையும் ஒரு சிறைச்சாலையில் ஒரு பெரிய அறையிலே போட்டு அடைத்தார்கள். As they preach the gospel, preach the scripture, even the preacher and all the members of the church, they were all imprisoned into a prison. அங்கேதான் மலஜலம் கழிக்க வேண்டும், அதே ரூம்லே தான் மலஜலம் கழிக்க வேண்டும். Only in that room they had to go for the toilet. அங்கே நாற்றம் உள்ளே போக முடியாது. Even it would be stinging, nobody can enter in. அவர்களுக்கு தாங்க முடியாத இம்சையை கொடுத்தார்கள். And they have given unbearable torture. அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆகாரம் என்னவென்றால் ஒரு வாரத்துக்கு அரை ரொட்டி, அரை ரொட்டி, பாதி ரொட்டி. For the one week, what they would give, only half bread. பிரியமானவர்களே, இப்படியே பல மாதங்கள் அவர்கள் கடத்தினார்கள். Like that for many long months, they were passing their days. அந்த நாற்றம் பிடித்த ஈரமான அந்த அறையிலே அவர்கள் ஜீவிப்பது அவர்களுக்கு கடினமாக தெரியவில்லை. Even the stinging smell, the moisture, that kind of room, it never seemed to be very hard for them. அவர்களுக்கு ஒரு ஆசை வந்தது, நாம் ராபோஜனம் எடுத்து எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டதே, நமக்கு ஒரு ராபோஜன ஆராதனை நடத்தக்கூடாதா இந்த இடத்துல என்று நினைத்தார்களாம். And we have conducted a communion service long back ago. Why can't we conduct a communion service inside this prison cell? போதகரிடத்திலே, போதகர் அங்கதானே இருக்கிறார், அறையிலே, அந்த சிறைச்சாலையிலே, அதே நாட்டத்திலே, அதே ஈரத்திலே, போதகரிடத்திலே வந்து நாம் இந்த இடத்திலே ஒரு ராபோஜன கூட்டம் நடத்தினால் என்ன என்று கேட்டார்கள். And even the preacher was found inside that prison. He asked them, why can't we conduct a communion service inside this prison? அப்பத்துக்கு என்ன செய்ய, what could we do for the bread? அதற்காக அவர்களுக்கு அரை ரொட்டி கொடுக்கறங்களே ஒரு வாரத்திலே, அந்த ரொட்டியிலே கொஞ்சம் ராபோஜன அப்பத்துக்காக பாதுகாத்துக் கொண்டார்கள். And in a week they are given half bread, and those things have been preserved for the communion. இனி திராட்சரசத்துக்கு எங்கே போவது? For the sake of the wine, what they had to do? ஒரு வழியும் இல்லை. But they have no other go. உடனே ஆண்டவர் இடத்தில் ஜெபித்தார்கள். But immediately they prayed unto God. கர்த்தாவே, தண்ணீரை திராட்சரசம் ஆக்கினவரே, நாங்கள் குடிப்பதற்கு எங்களுக்கு ஒரு பச்சை தண்ணீர் கொடுத்தாங்க, இந்த தண்ணீர் தான் எங்களுக்கு இருக்கிறது, இதை நீர் எங்களுக்கு திராட்சரசம் ஆக்கி கொடும் என்று எல்லாரும் கை வைத்து ஜெபித்த போது அது திராட்சரசமாய் மாறியது. Even they have given one
barley, ordinary water to drink. And Lord, this water must be turned to as a wine. When they touched it and prayed, immediately it turned into be a wine. Adutha kattam inda raabojana appathaiyum inda thraatchi rasathaiyum endha table la veippadhu tharaiyila veippadharkendal tharai migavum sirineernalum alukkinalum nirendraga irukkirade ivargalude sariram kuda eeramai than irukkirade idai eppadi inda raabojana parisutha appathai idu parisutha appam eppadi idin mel veippadhu kadaisile oral theermanam paninar naan meejey pola kunindu velugiren endru theermanam but they were thinking and all those in a floor well moistened with all kind of dirty things, and even the body was miserable. Even they made one decision. One person made a decision that he would bend himself as a table. Avandhan table aga yenginan. But only that man operated like a table. And the mudugagi table mail tan inda appamum thraatcharasamum vaikkapattathu. Only on the back of that man, the table, all this wine and this bread was placed over. Ellarkum thraatcharasam kodutha pinbu. Ellarum appathayum thraatcharasathayum pusitha pinbu. When all had that wine and the bread, in the kunindu nenda manidan elumbi avanu appam thraatcharasam pusithan. The man who was bent for that as a table, he got the wine and bread. Adakka mudiyatha oru anbum adakka mudiyatha oru magizhchiyum irudhayathil ponginathu. And he went unbearable, even not able to control that kind of love emerged out. Neengale yosithu paarungal andha anbu evvalavu endha alavu endru sollalam. You think about what would be the measurement of such kind of love. தாங்கள் இருக்கிற இடம் நாற்றம் பிடித்த இடமாக இருந்தாலும், even though the place where they were a stinging place, அவருடைய இருதயம் விசாலமான ஒரு இருதயமாய் மாறியது. But their heart had became a broad wide place. பரலோகம் திறக்கப்பட்டது. Even the heaven was opened. அந்த ராபோதின ஆராதனை முடித்த உடனே, when the communion service was over, திடீரென்று ஒரு அவர்களை ஒரு அதிகாரி அங்கே அவருடைய அறைக்கு முன்பாக வந்து நிற்கிறான். அவன் சொல்கிறான், உங்களை விடுதலை ஆக்கும்படியான கட்டளை பிறந்திருக்கிறது என்று. Immediately one prison official appeared before them and he told, we got a decree to release you all from the prison. வானம் திறக்கப்பட்டது. Even the heaven was open. இன்றைக்கும் அந்த வானம் திறக்கிறது. Even today that kind of heaven is opening. தனி மனிதனுடைய ஜீவியமானாலும், what personal life of a man, ஜனத்தின் ஜீவிய ஜனத்திற்காக இருந்தாலும், even for the sake of a group of people, இன்றைக்கும் இதோ பார்க்கிறோமே வானம், இது திறக்கப்படுகிற வானமாக இருக்கிறது. Even the heaven, what you see, that heaven is opening heaven for you. முதல் நாள் கூட்டத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக இந்த வானம் திறக்கப்படும். எனக்காக திறக்கப்படுமா என்று கேட்கிறீர்களா? அப்படி யாராவது கேளுங்க. எனக்காக திறக்கப்படுமா என்று கேட்கிறீர்களா? Is anybody asking me, would that heaven be opened for me? அப்படி யாராவது கேட்கிறீங்களா? கை உயர்த்துங்கள். எனக்காக திறக்கப்படுமா என்று கேட்கிறீங்களா? Anyone say, would the heaven be open for me? உனக்காக திறக்கப்படும். Certainly it will be open for you. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். The people who believe, lift up a hand and praise him. Hallelujah, hallelujah. முதலாவது யாக்கோபுக்கு வானம் திறக்கப்பட்டது. The firstly, even for James, even the heaven was open. ஒரு நான் உங்களுக்கு சொன்னேனே, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஜனத்திற்காகவும் வானம் திறக்கப்படுகிறது என்ற சத்தியத்தை தான் இன்றைக்கு நான் பேசுகிறேன். Even for the group of people, for a personal person, even the heaven is being opened, and I want to speak only about that truth. யாக்கோபு என்கிற ஒரு பையனுக்காக, அவன் ஒரு பையன் தான், ஒரு பெரிய மனுஷனும் அல்ல, ஒரு பையன் தான். அந்த யாக்கோபு என்கிற பையனுக்காக வானம் திறக்கப்பட்டது. அப்படி என்றால் உனக்காகவும் எனக்காகவும் திறக்கப்படாதா? அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக மேற்கோள் காட்டி பேசுகிறேன். Even James was an ordinary boy. Even for that boy, if that the heaven is able to open, and I want to quote to you that the heaven would be certainly be open for you. யாக்கோபின் வாழ்க்கையிலே வானம் திறக்கப்பட்டு, வானத்திலிருந்து ஒரு ஏணி, பூமியிலிருந்து ஒரு ஏணி வானத்திற்கு வைக்கப்பட்டது. அந்த ஏனியிலே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தார்கள் என்று நாம் படித்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அது. We know very well about Jacob. Even the ladder was placed from heaven down to the earth, and how it was placed, and how the angels were ascending and descending. இந்த இடத்திலே வானம் திறக்கப்பட்டதன் காரணம் என்ன? In this place, what is the necessity for the heaven to be open? ஒரு தனிமையான ஒரு பையனுக்கு உதவி செய்யும்படியாக வானம் திறக்கப்பட்டது. Only for a particular boy to be helped, heaven was open. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the Holy Name. இந்த வானம் திறக்கப்பட்டதன் காரணம் என்ன? What is the reason for the heaven to be open? யாக்கோபு ஒரு பையனாக இருந்தாலும், even though Jacob happened to be in a boy, அவனுக்குள்ளே இருந்த ஒரு நல்ல காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். But I want to tell about a special thing that found in him. வானம்
அந்த பையனுக்கு திறக்கப்பட வேண்டும் என்றால் அந்த பையனுக்குள் ஒரு விசேஷம் இருந்தது. If that heaven to be open, but that boy had some speciality in him. அவனுக்குள் அவன் படித்திருந்த கற்றிருந்த ஒரு பாடம். And what he had learned as a lesson. உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. And you just hearken to the counsel of the father and don't reject it even with the teaching of your mother. Pastor Lazarus in the vishayate arumaiyaga telivaga aneega murai sollirukkar. Even Pastor Lazarus very beautifully he had narrated this one. Inda Yaakobunude vaalkaiyil irundha oru sirappana kaaryam avan payyanaga irukkumbode un thagappan puthiye kel un thaayin podagathai thallade. And even this Jacob, while he was a little boy, he was a man according to the counsel of his father, not rejecting the instruction of his mother. அவன் ஒரு இன்னசென்ட், ஒரு பேதையான ஒரு பையன். And he was a very innocent, simple boy. அவனை குறித்து கர்த்தருடைய வசனம் சொல்வதெல்லாம் அவன் குணசாலி என்றுதான். But what the Bible say about him, he was only a plain man. அவனுடைய அம்மாவோ அவனுடைய அப்பாவோ அவனுக்கு என்ன புத்திமதி சொன்னாலும் அவன் கேட்பான். அதுதான் அவன் பழகி இருக்கிறான். Whatever his parent and father and mother whatever they instruct, he would obey. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஒருமுறை அவனுடைய அம்மா அவனுக்கு ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்து விட்டார்கள், ஒரு காரியத்தை சொன்னார்கள், அதற்கு அவன் அப்படியே கீழ்ப்படிந்து விட்டான். One day even his mother taught about a thing and he exactly obeyed to that. ஆசீர்வாதத்தை வாங்கும்படி தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கும்படி தாய் ஒரு போதகம் சொல்லி கொடுத்தால் அவனுக்கு தெரியாது தாய் சொல்லி கொடுப்பதற்கு கீழ்ப்படிவுதான் பழகி இருக்கிறான். அப்படியே அவன் கீழ்ப்படிந்து விட்டான். But he never know anything whatever the teaching instruction taught by your mother and in such a way obey to get the blessing from his father. ஆனால் தாய் ஒரு பொய் சொல்லும்படி சொன்னால் அது அவனுக்கு தெரியாது, அவனுக்கு அது பொய் என்று தெரியாது, அவன் அதை செய்யக்கூடாது என்று அவனுக்கு தெரியாது, அவன் கற்றுக்கொண்டிருந்ததெல்லாம் தாயின் போதகத்தை தள்ளக்கூடாது என்றுதான். Whatever he learned, whatever say as a lie by his mother, he never know that. But what he learned plainly, whatever the instruction of his mother, he must obey. நான் வாலிபர்களோடும் சிறுவர்களோடும் பேசுகிறேன். But even I want speaking even to the youths, even to the little boys. இந்த எங்களுடைய சபையை சேர்ந்தவர்களாக நீங்கள் இருந்தாலும், நீங்கள் எங்களுடைய சபையில் இல்லாத யாரா இருந்தாலும், வாலிபர்களே சிறுவர்களே, உங்களுக்கு நீங்கள் தகப்பன் புத்தியை கேட்டு தாயின் போதகத்தை தள்ளாதவர்களாக ஜீவிக்கிற ஒரு உண்மை உங்களுக்குள் இருந்தால் வானம் உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக வானம் திறக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். You may be a little boy, you may be a youth, but if you always hearken to the counsel of the father and always never rejecting the instruction of the mother, the heaven would be always open for you. தாய் சொல்லி கொடுத்த காரியம் அவனுக்கு பிரச்சனையாக மாறிவிட்டது. Even what that when instruction taught by his mother became a problematic in the latter days. ஆசீர்வாதம் கிடைத்தது உண்மைதான், ஆனால் வாழ்க்கை பிரச்சனைக்குரிய வாழ்க்கையாக மாறிவிட்டது. He received the blessing latter day, the life has become a problematic. இப்பொழுது அவனுக்கு ஆலோசனை போதகம் பண்ணின தாய் கூட அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை. Even the instruction given by mother, that mother is also not able to help him. அவன் தனிப்பட்ட முறையிலே தன்னும் தனியாக வழியிலே காணப்பட்ட போது, when he was all alone in his way, பரலோகம் சொல்லுகிறது, நீ தகப்பன் புத்தியை கேட்டு தாயின் போதகத்தை தள்ளாத ஒரு சிறுவனாய் இருப்பதால் இதோ வானம் உனக்கு திறக்கப்படுகிறது என்று வானம் திறந்து ஒரு ஏணி வைக்கப்பட்டது. As you all never come to the council, never reject the instruction of the mother, even the heaven being open and ladder being placed for you. அதாவது உனக்கு உதவி செய்யும்படி இதோ பரலோகமே காத்திருக்கிறது என்றுதான் அதனுடைய அர்த்தம். ஹல்லேலூயா. The meaning is the whole heaven is waiting to help you. பரலோகமே உனக்கு உதவி செய்யும்படி முன் வந்திருக்கிறது. Even the whole heaven has come forward to help you. உலகத்தில் நமக்கு எந்த விதமான சூழ்நிலை, ஒரு தனிமையோ அல்லாவிட்டால் ஒரு பிரச்சனைக்குரியதான ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் உங்கள் ஜீவியத்திலே, தனிப்பட்ட ஜீவியத்திலே தகப்பன் புத்தியை கேட்டு தாயின் போதகத்தை தள்ளாதவர்களாக நீங்கள் ஜீவிப்பீர்கள் என்றால், அந்த பகுதியில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும் போது உங்களுக்கு உதவி செய்யும்படியாக பரலோகமே முன்வரும் என்று இந்த கூட்டத்தின் முதலாம் நாள் கர்த்தர் பேசுகிறார். Even the first day God is speaking, whatever the problem you have in the in our life, we may be all alone in this world, when you hearken to the counsel instruction of the mother, even the whole heaven will be open for you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. உங்களுக்கு எத்தனை பேருக்கு உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில் உதவி தேவையாக இருக்கிறது? How many of you in our personal life we need the help from the Lord? மனுஷருடைய உதவி விருதா? Even the help of a man is vain. நமக்கு உதவி செய்யும்படி இதோ பரலோகமே முன் வந்திருக்கிறது. To help us, even the heaven itself we have come forward. உங்களே, நான் இது சிறுவர்களுக்காகவும் வாலிபர்களுக்காகவும் நான் இதை சொன்னேன்.
சிறுவர்களும் வாலிபர்களும் மட்டுமல்ல உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்திலே யாருக்கெல்லாம் உதவி தேவையோ உங்கள் வலது கரங்களை உயர்த்துங்கள் வானம் உங்களுக்கு உதவி செய்யும்படி முன் வந்திருக்கிறது not only you not the boys even the heaven has come forward to help you உலகத்தில் எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டாலும் Even the whole gates of these here being closed for you. இதோ பரலோகம் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறதுங்கிற சத்தியத்தை கர்த்தர் பேசுகிறார். Even the Lord is speaking the truth that the whole heaven is being open for you. உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை பேருக்கு உதவி வேண்டுமோ உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். உங்களுடைய வலது கரம் அப்படியே வானம் வரைக்கும் எட்டி அந்த வானத்தை தொடுகிறதாக நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. Let you raise, lift up your right hand as if your right hand reach your heaven. வானம் எவ்வளவோ மைல் உயரமாக இருக்கிறது என்று எண்ணாமல் உங்களுடைய கைகளை நீங்கள் உயர்த்தும் போது அந்த வானம் திறக்கப்பட்டிருப்பதை நீங்கள் தொடுகிறீர்கள் அந்த அளவுக்கு வானம் உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறது Not really feeling it is a long distance when you strike for your hand you feel the heaven being open for you hallelujah 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 திரும்பமாக கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் வானம் ஏதோ உயரமாக இருக்கிறது என்று நீங்கள் எண்ண வேண்டாம் உங்களுடைய கைகளை உயர்த்தும் போதே உங்களுடைய கை அந்த வானம் திறக்கப்பட்டிருக்கிற வானத்தை தொடக்கூடிய அளவு அந்த வானம் உங்கள் அருகாமையிலேயே இறங்கி வந்திருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன் Even the heaven being open as if we could touch it. தனிப்பட்ட உனது வாழ்க்கை குழப்பமான வாழ்க்கையாக இருந்தாலும் உன் குழப்பத்தை உன் பிரச்சனைகளை நீக்கும்படிக்கு உன்னுடைய கையாலே நீ அந்த வானத்தை தொடலாம். Whatever the personal problem to solve in that you can touch by your hand that heaven. உதவி செய்யும்படிக்கு இதோ தேவ தூதர்கள் இறங்குகிறார்கள் ஏறுகிறார்கள். Wanting to help you, angels of God are sending and descending. விசுவாசத்தோடு அந்த வானத்தை தொட்டு சுகமாகுங்கள். And with the faith you touch the heaven and get the healing. விசுவாசத்தோடு அந்த வானத்தை தொட்டு பிரச்சனையிலிருந்து விடுதலையாகுங்கள். With the faith you touch the heaven, with the faith you get a deliverance. இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்தை திறந்திருக்கிறார் உனக்காக. Even the Lord Jesus Christ had opened the heaven for you. இயேசுவே என்று சொல்லி அந்த வானத்தை தொட்டு விடு. In Jesus and touch that heaven. இந்த கூட்டம் உன்னுடைய பிரச்சனைக்கு முடிவான கூட்டம் This meeting is a meeting to solve your problem Hallelujah 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 Amen 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 அடுத்ததாக ஏசாயா தீர்க்கதரிசி தனக்காக மாத்திரமல்ல சபைக்காக ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே இந்த வேளையில் நீர் வானத்தை திறப்பதற்கு சமயம் இல்லை ஆண்டவரே கிழித்து விடும் சீக்கிரமாய் கிழித்து இறங்கி வாரோம் ஏனென்றால் எங்களை சத்துருக்கள் மிகவும் நெருக்குகிறார்கள் என்று ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டான் Not for me, even for the whole the members of your church, for the congregation. Lord, not opening the heaven. Tear the heaven and come down. Even we have no time to open. It's while he speaks about such emergency. ஏசாயா 64 அதிகாரம் 2 வசனத்திலே. And even Isaiah 64, the second verse. தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும் தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும் தேவரீர் வானத்தை கிழித்து இறங்கும் Oh Lord, rend the heaven and descend down. இந்த இடத்திலே வானம் ஏசாயாவுக்கும் ஜனத்திற்கும் தேவ ஜனத்திற்கும் வானம் திறக்கப்பட்டது. But this place, even for Isaiah, even for the people of God, the heaven was open. இது எதற்காக திறக்கப்பட்டது? For what purpose this heaven was open? சத்துருக்களை மேற்கொள்ளும்படியாக. Only to overpower the enemies. தேவ ஜனங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் அதிகமாக எழும்பி அவர்களை நெருக்கி அவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்த நாட்களிலே ஏசாயா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதான அபய குரல் தான் இது. When the enemies all risen and when they were pressing near in that time you were just calling upon God such was the occasion சிறைச்சாலையிலிருந்து கூப்பிட்ட போது வானம் திறக்கப்பட்டது என்று சொன்னேனே when he called from prison even that heaven was open எத்தனை பேர்
தங்கள் நெருக்கங்களிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வானத்தை திறந்து கொண்டே இருக்கிறார். Even in the midst of the affliction, how many people are calling upon the Lord? How God is opening the heaven for them. சத்துருக்களை அழிக்கும்படி உருக்கும் அக்கினி இறங்குமா போல கர்த்தர் சத்துருக்களை அழிக்கும்படி வானத்தை கிழித்து இறங்கினார். And while to destroy the enemies as a melting fire, the Lord God went to heaven and he came down. தேவ ஜனங்கள் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக ஜீவிக்க விரும்புகிறவர்கள் அனைவரும் துன்பப்படுவார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. The word of God says, whoever be godly, they will all under persecution. கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள். And whosoever desire to walk godly, they will all be persecuted. உனக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா அசுத்த ஆவிகளும் சத்துருக்களின் வல்லமைகளையும் அழித்து போடும்படி கர்த்தர் வானத்தை கிழித்து உனக்காக இறங்குகிறார் என்ற சத்தியத்தை உனக்கு கர்த்தர் அறிவிக்கிறார். And whosoever that working against you, the Lord God rending the heaven, and he is coming down for you, that the truth I want to tell to you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. தேவ சமூகத்தில் ஏசாயாவை போல ஒரு அபய குரல் நீ போடு. And just like Isaiah, you just make a alarming sound to the Lord. நான் ராயனுக்கு அபயம் இடுகிறேன் என்று சொன்ன பவுலை போல நீ ராயனுக்கு அபயமிடு. And just like Paul, who was making alarming sound to the season in such a way, make your sound to him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. உனக்காக வானம் கிழிக்கப்படும். Even by your sake, the heaven would be rained. உன்னுடைய வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலும் உன் வேலையிலும் உன் படிப்பிலும் நீ உன்னுடைய ஊழியத்திலும் போராடுகிற துஷ்ட வல்லமைகள் பாதாளத்தின் ஆவிகள் அழிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Even whatever in a working place, in a family life, in education, whatever adversity the devil, all those power will be destroyed. That what the Lord says. எதிரிகளின் வல்லமைகள் சத்துருவின் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாகும் போது நாம் ஆண்டவரை நோக்கி எழுப்ப வேண்டிய அபய குரல் தான் இந்த 64 சங்கீதம் 2 வசனம். When we have the adversity of the enemies, when we have affliction of the enemies, one is Psalm 64, the second is the verse where we had to make our sound before the Lord. நிலைமை மோசமாக போகும்போது, நிலைமை மிகுந்த நெருக்கடியாகும் போது நீ மனுஷர்களை தேடாதே. When all the circumstances go in a narrow way, don't seek the help of man. உனக்கு உதவி செய்யும்படி அந்த மனிதர் இந்த மனிதரை நீ தேடாதே. Only for your help, don't seek this man and that man. மனுஷனை நம்புவது விருதா? Even believing and trusting man is vain. பிரபுக்களை நம்புவதும் விருதா? Even trusting the prince also vain. குதிரைகளை நம்புவதும் விருதா? Even trusting a chariot with horses is also vain. ஆண்டவரை நோக்கி ஏசாயாவை போல ஒரு அபய சத்தம் போடு. Just like Isaiah looking unto God, you make an alarming sound to the Lord. நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. Oh Lord, even the situation seems to be so alarming. எனக்கு யாரும் இந்த சந்தர்ப்பத்தில் மனிதர்கள் உதவி செய்ய முடியாது. Even in these circumstances, no man, no person could help me. வானம் கிழிக்கப்பட வேண்டும், அதுதான் ஒரே பரிகாரம். Only the heaven must be rained. That is the only solution. சபைக்காக கர்த்தர் இறங்கினார். Even for the sake of the people of God, for the church, he came down. கர்த்தர் மட்டும் அன்றைக்கு வானம் கிழித்திருக்காவிட்டால், if the Lord had not rained that heaven that day, சத்துருக்கள் இஸ்ரவேல் ஜனத்தை, தேவனுடைய சபையை அப்படியே அழித்து போட்டிருப்பார்கள். Even the enemies, adversary, even the people of God, even the church, they would have utterly destroyed them. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஜனங்கள் அழிக்கப்படக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது கர்த்தர் பார்த்து கொண்டிருக்க மாட்டார், சகிக்க மாட்டார், உடனே வானத்தை கிழித்து இறங்குகிறார். Even in the circumstances where the people will be going to be utterly annihilated, God will never be looking. All of a sudden, he will rend the heaven and he will come down. ஒரு சிறிய சந்தர்ப்பம் சொல்கிறேன். But I want to tell one incident. அழிக்கப்படுகிற சம்பவம் இல்ல, வேற ஒரு சிறிய சம்பவம் சொல்கிறேன். I'm not telling about an incident to be destroyed. I want to tell another incident. எல்லா வருஷங்களிலும் நமக்கு பவனிக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஒரு சந்தர்ப்பத்திலே கர்நாடகா ஸ்டேட்ல பவனி நடத்த கூடாது என்று பெரிய எதிர்ப்பு உண்டாயிற்று. And usually they used to give permission for conducting the procession, but that particular time, even the whole of the Karnataka state, there was a position not to give a permission to the procession. விசுவாசத்திலே எல்லா ஜனங்களும் வந்து விட்டார்கள், procession வந்து விட்டார்கள், ஆனால் ஆர்டர் இல்ல. Even with all faith, all the believers have assembled, but we have no permission, no orders in our hand. அரசாங்க போலீஸ் அதிகாரிகள் சொல்கிறார்கள், எங்களுக்கு மேல் இருந்து உத்தரவு, நீங்கள் பெர்மிஷன் கொடுக்க கூடாது என்று. And even the police officials told, they have given orders that we should never give a permission for you. அப்படியே நின்று கொண்டிருக்கிறோம். We are all standing idly in that place. கர்த்தாவே, எங்களுடைய பரிசுத்தவான்களை எவ்வளவோ வருடங்களாக தொடர்ந்து நடத்தின இந்த பவனி இந்த வருடம் தடைபட வேண்டுமா கர்த்தாவே என்று எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். ஜனங்களுக்கெல்லாம் வைராக்கியம் வந்து விட்டது.
Even it was connected by the saints of God for many long years. Is it this year should be hindered? Now all the people of God got a zealous in their heart. And all we are all standing in the open street. And even the police officials told that they should never conduct the procession. அந்த வழியாக ஒரு மினிஸ்டர் கடந்து போனார். All of a sudden one minister passed by that way. இது என்ன என்று கேட்டார். And he inquired what it was. என்ன வந்ததோ தெரியாது. அந்த மினிஸ்டர் வண்டியிலிருந்து கீழே இறங்கினார். What happened may not now but the minister came down from his vehicle. நம்முடைய பெரிய பாஸ்டர் அங்கே உட்கார்ந்திருந்தாங்க. அவர் எழும்பி பாஸ்டர் எழும்பி நின்றார். அந்த மினிஸ்டர் பாஸ்டர் பக்கத்துல வந்தார். And even our center pastor was standing and that minister came very near to that pastor. இது என்ன என்று கேட்டார். And he inquired what it was. அப்ப நாங்கள் இருந்த காரியத்தை சொன்னோம். நாங்கள் வருடாவருடம் நடத்துகிறோம். ஆனால் இந்த வருடம் நடத்தக்கூடாது என்று பெரிய தடை. நாங்கள் நிற்கிறோம். நீங்கள் உத்தரவு கொடுத்தால் நாங்கள் போவோம். இல்லாவிட்டால் நீங்கள் பவனி நின்றுவிடும் என்று. நடத்துங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய வல்லமைகள். And even we told yearly we used to conduct the procession. Minister, but this time we did not get the permission. But he immediately told, you conduct the procession. Minister sonna udane police adhigarigal ellarum nadathungal endu sonnargal. When the minister told kudada endu sonnavargal nadathungal endu sonnargal. To conduct the procession, all the police official told, you can also conduct the procession. Naan nenikiren ange vandathu mandiri alla, ange vandathu yaar? Yes. Hallelujah. Even I think it's not the minister but only the Lord has come in that place. நீங்க ஒரு காரியம் கத்துக்கணும். இயேசுன்னு சொல்லும்போது இயேசுன்னு சொல்ல கூடாது. But one thing you must learn to say when you say Jesus, don't say with the tired voice. அந்த இயேசு என்கிற நாமம் எப்போதும் வல்லமையா ஜெயகரமான நாமம். இயேசு தோல்வி அடைந்த நாமம் அல்ல. ஆகையினால் அந்த இயேசு அங்கே வந்தது யார்? Hallelujah. அங்கே வந்தது யார்? மண்டபத்துக்கு வெளியே இருக்கிறவங்க சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். Praise the holy name. இப்படித்தான் கர்த்தர் அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே வானத்தை கிழித்து நமக்காக இறங்குகிறார். In such a way, in the time of adversity, God is rending the heaven and coming down for our sake. தனிப்பட்ட ஜீவியத்திலும் ஒரு ஜனத்தின் வாழ்க்கையிலும் கர்த்தர் வானத்தை திறக்கிறார் என்ற சத்தியம் இன்றைக்கும் உண்மையாக இருக்கிறது. Even for for ordinary person and even for a people of God, God is rending heaven. That truth is genuine and true. மூன்றாவதாக எசேக்கியேலுடைய வாழ்க்கையிலே வானம் திறக்கப்பட்டது. அது கூட எசேக்கியேலின் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக அல்ல, எசேக்கியேலுக்காகவும் அவன் ஜனத்திற்காகவும். Even we could read about Ezekiel. For the sake of Ezekiel, even the heaven was open. It was not for all alone, even for the people of God, it was open. முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே வாசிக்கிறோம். We read in Ezekiel chapter 1 verse 1. வானம் திறக்கப்பட்டிருக்கிற தேவ தரிசனங்கள் உண்டாயிற்று. And even the heaven was open and there was a vision of God. 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி எண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால் வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். When the heavens were open and I saw visions of God. இந்த இடத்திலும் கூட எசேக்கியேலுக்காகவும் தன் ஜனத்திற்காகவும் வானங்கள் திறக்கப்பட்டன. Even in this place for the sake of Ezekiel, even for the people of God, the heaven was open. இது எதற்காக வானங்கள் திறக்கப்பட்டது? For what purpose this heaven was open? ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். But I want to tell about a very important matter. அந்த சந்தர்ப்பத்திலே தேவ ஆலோசனையை வெளிப்படுத்தும்படியாக. Only in that circumstances to reveal the counsel of God. கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று என்றுதான் அங்கே நாம் வாசிக்கிறோம். And we read about that there was a word of God. வானம் அடைக்கப்பட்டால், even if the heaven was closed, ஒரு மனுஷனுக்கோ ஒரு ஜனத்திற்கோ கர்த்தருடைய வார்த்தை உண்டாகாது. Even for a man, even for the people of God, no word will proceed out. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஒரு கர்த்தருடைய வார்த்தை இல்லாவிட்டால் அதனுடைய அர்த்தம் அந்த ஜனத்திற்கு கர்த்தருடைய வானம் அடைக்கப்பட்டிருக்கிறது. Even on the Sunday, if there is no word for those people, the meaning is even the heaven is being closed for those people. வானம் அடைக்கப்பட்டால் அன்றைக்கு கர்த்தருடைய ஆலோசனை இல்லை. If the heaven is closed that day, there is no counsel for the people of God. எசேக்கியேலுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய ஜனத்திற்காகவும் தேவ ஆலோசனையை வெளிப்படுத்தும்படி வானங்கள் திறக்கப்பட்டன. Even for the sake of Ezekiel, even for the people of God, only to reveal the counsel, the heaven was open. இந்த உலகத்தில் ஒரு கூட்டம் ஜனங்கள் ஜீவிக்கிறார்கள். Even upon the earth, one group of people are living. இவர்கள் தேவ ஆலோசனையின்படி ஜீவிக்கிற ஜனங்கள்.
And they are the people who are living according to the counsel of God. Deva aalosaninpadi jeevikkira janangal avargal jayam peruvargal. The people who ever live according to the counsel of God, they will get victory. Enge kattarudaiya aalosanai undo ange jayam undu. Where there is a counsel of God, there is a victory. Enge kattarudaiya aalosanai illayo ange janangal vilundu povargal. Where there is no counsel of God, the people will fall. Aalosanai illada idathil janangal muriyadikkapaduvargal. Where there is no counsel of God, the people will be vanquished. Agayal kattar pesumbadi vaanangalai thirandar. Only to speak with the people, God opened the heavens. Ezekiel kaga avan janathirkaga. Only for the sake of Ezekiel, even for the people of God. Indrikkum adey poladan. Even today, in the same way. Deva janangal koodi varumbodhu. When the people of God gather together. Deva janangalukku aalosanai sollumbadiyaga. Only to say about the counsel of God to the people. Thirakkappatta vaanam namakku irukkirathu. There is a heaven being opened for you. Neengal vali thavari poga maatirgal. You will never go astray. Vaalkaiyil tholvi adey maatirgal. You will never find a failure in your life. Indha deva vaarthaiyum aalosanaiyum உங்களை சரியான பாதையில் நடத்தும். Even the word of God, even the counsel of God will direct you in the right path. நீ இந்த உலகத்திலே ஒரு சிறப்பான வாழ்க்கை செய்ய முடியும். Even upon the earth, you can able to do a wonderful, very prominent life on the earth. அனைத்து ஜனங்கள் நடுவிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காணப்பட முடியும். In the midst of all the people, you could be a man being blessed upon above all. ஏனென்றால் தேவ ஆலோசனையின்படி ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கிறபடியால். Because you have a life living according to the counsel of the Lord. கர்த்தர் உனக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறார். Even the Lord God is giving counsel for you. பரலோகம் திறக்கப்பட்டு ஒரு கவுன்சிலிங். Now the heaven is being opened and he is giving a counsel. சாதாரணமாக சில இந்த கவுன்சிலிங் வைப்பாங்க உலகத்திலே, இந்த கவுன்சிலிங் என்று வைப்பாங்க. Even today ordinarily we could see they will keep the counseling. அந்த கவுன்சிலிங்ல अनेகர் நன்மை பெறுவார்கள். Even through that counseling all will be benefited. உனக்காக ஒரு கவுன்சிலிங் நடத்தும்படியாக வானம் திறக்கப்பட்டு அங்கிருந்து கவுன்சில் வருகிறது. Even for your goodness, for a benefit, a counseling, and even the counsel proceeding from heaven. எந்த காரணம் கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு தோல்வியோ வெட்கமோ வராது. Whatever the reason in your life, you will never get a shame or failure. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். And according to the counsel thou would direct me and finally receive me unto thine glory. நான் ஒரு இடத்திலே வாசித்தேன். And even I was able to read this verse. கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது. In the word of God seems to be so scarce. சாமுவேலின் காலத்தில், சாமுவேல் ஏலியுடைய காலத்தில், ஏலியின் நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்ததா. Even in the days of Samuel, even in the days of Eli, the word of God seems to be so rare and scarce. கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் இல்லையாம். And there was no one to say God is speaking with the people. அந்த நாட்கள் எப்படி இருக்கும் நீங்கள் பாருங்கள். Just you think about what would be the condition in those days. கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் இல்லையாம். And there was no person to say God is speaking with the people. யோவான் ஸ்நானனுடைய சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். You just read the story of John the Baptist. எத்தனையோ நூற்றாண்டு காலம் கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி இல்லை. For many centuries there was no prophet to say that God is speaking with the people. எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகுதான் வனாந்தரத்தில் இருந்த யோவானுக்கு கர்த்தருடைய ஆலோசனை உண்டாயிற்று. After many centuries, that John the Baptist was found in the wilderness. He had the counsel from the Lord. இன்றைக்கும் கர்த்தர் வானத்தை திறந்து மனுஷர்களோடு பேசுகிறார். Even today, God is opening the heaven and he is even talking with the people of God. உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் உன்னுடைய சபைக்கும் ஒரு ஆலோசனை தருகிறார். Even for you, even for the church, even for family, whatever necessary counsel he is giving. உன்னை வெற்றி பாதையில் நடத்தும்படியாக. Only to direct you, to guide you in the path of victory. உன்னை இளைப்பாறுதலான ஜெய ஜீவியத்திற்கு நடத்தும்படியாக. Only to lead you in a restful, victorious, overcoming life. வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. The heaven being open for you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. நான்காவதாக, and fourthly, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே வானம் திறக்கப்பட்டது. In the life of Jesus Christ, the heaven was open. மத்தேயு 3 அதிகாரம் 16 வசனத்திலே, and Matthew chapter 3 verse 14, இயேசு ஞான ஸ்நானம் பெற்று கரை ஏறினபோது வானம் திறக்கப்பட்டது. When Jesus Christ took baptism, when he got ashore, even the heaven was open. வாசிங்கள். இயேசு ஞான ஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. இந்த இடத்திலே வானம் திறக்கப்பட காரணம் என்ன?
What is it necessary for the heaven to be opened in this place? அவர் தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்புக்கொடுத்தபடியால் as he had given himself to the will of God, வானம் திறக்கப்பட்டது. The heaven was opened for him. நீயும் கூட தேவ சித்தத்துக்கு உன்னை ஒப்புக்கொடுப்பாய் என்றால் வானம் உனக்காக திறக்கப்படும். Even if you surrender yourself to the will of God, the heaven would be opened for you. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார். Even Jesus Christ got the baptism. நீ ஞானஸ்நானம் பெற்றாயா? Have you got the baptism? நீ மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றாயா? Have you repented and taken the baptism? ஞானஸ்நானம் நீ பெற்றால் வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாக நீ மாறினால் உனக்கு வானம் திறக்கப்படும். When you take baptism and you are obedient to the word of God, heaven would be open for you. உலகத்திலே தேவ வசனத்தை அநேகர் விசுவாசிக்கிறதில்லை. Even in the world, many they never believe the word of God. இன்றைக்கும் கூட இந்த பைபிளை அநேகர் விசுவாசிக்கிறதில்லை. Even today, many never believe this scripture. ஏர்கிராஃப்ட்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது பிளேன்ல ஒரு அம்மா ஒரு விசுவாசி அம்மா பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது பைபிளை திறந்து வாசித்துக் கொண்டிருந்தார்கள். While a person was moving in the airplane, in the airliner, while she was moving in that airliner, she was keeping the Bible open and reading that. பக்கத்தில் இருந்து பிரயாணம் பண்ணின ஒரு ஆள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் ஒரு நாஸ்திகன். And even the atheist, he was very keenly watching this woman reading the scripture. அவர் பைபிள் வசனங்கள் மேல் விசுவாசம் இல்லை. He never had any belief about the scripture. ரொம்ப நேரம் வாட்ச் பண்ணிட்டு ஒரு கொஞ்ச நேரம் வாட்ச் பண்ணி ஒரு பேசுறதுக்காக ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தார். And he was watching for a long time and he was looking for a chance to talk with her. அவர் கேட்டார். And he asked her, இந்த பைபிள்ல சொல்லப்படுகிற எல்லாம் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். And he asked her, Do you believe whatever the word of God written in this scripture? அவங்க சொன்னாங்க, நம்ம சொன்னாங்க, ஆம், இது கர்த்தருடைய வார்த்தை, நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன்னு சொன்னாங்க. Yes, this is the word of God. I believe. This is the word of God. I believe it. உடனே அவர் கேட்டார். And immediately he asked him. அந்த யோனா ஒரு மீன் எடுத்து விழுங்கினதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அது உண்மையா? Even it is said Jonah have been swallowed by a big fish. Is it true? அப்படி மீன் விழுங்கினால் ஒரு மனுஷன் ஜீவனோடு இருப்பானா? If anyone is swallowed by the fish, could he survive? அதை நான் நம்புகிறதில்லை என்று அவர் சொன்னார். And immediately told, I don't believe those things. அப்ப இந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் அதை விசுவாசிக்காவிட்டால் ஒரு காரியம் செய்வோம், யோனா பரலோகத்தில் இருந்தால் நான் போய் அதை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். And one thing let me do, if Jonah is in heaven, let me go and confirm this matter. பரலோகத்தில் இருந்தா அவன்கிட்ட போய் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். If he is in heaven, let me go and confirm this matter with him. இவர் கேட்டார். And he immediately asked, யோனா பரலோகத்தில் இல்லாவிட்டா என்ன செய்வீங்க? If the Jonah is not in heaven, what will you do? அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, நீங்களே நேரடியாக கேட்டுக்கங்க. You just go directly and ask him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Holy Name. அவனுக்கு வெட்கமாயிட்டது. And you became a shameful man. இப்படி இன்றைக்கும் கூட வேதவசனத்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை விசுவாசிக்காத எத்தனையோ அவிசுவாசிகள் இருக்கிறார்கள். Even today there are a lot of people, unbelievers, who never believe the word of God. கர்த்தருடைய வேதத்திற்கு கீழ்ப்படிந்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார் இயேசு. வசனத்தின்படியே அவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட போது வானம் திறக்கப்பட்டது. When he believed, when he obeyed to that word of God, when he took the baptism, even heaven was open. ஞானஸ்நானம் பெறாத யாராகலும் இங்கே இருந்தால் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். If you have not taken baptism, you obey to the word of God and take baptism. இன்றைக்கும் வசனத்துக்கு கீழ்ப்படிய வானம் திறக்கிறது. Today, when you keep on obeying to the word of God, the heaven would be open for you. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வசனத்துக்கு கீழ்ப்படியும் வாழ்க்கை. Even the Christian life, it is a life obedient to the word of God. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரெண்டு அனுபவங்கள், விசுவாசமும் கீழ்ப்படிதலும். And there are two aspects in the Christian life. One is believing and the second is obeying. அந்த விசுவாசமும் கீழ்ப்படிதலும் நம்முடைய ஜீவியத்தில் வரும்போது வசனம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். When we have a belief and when we obey, the word of God will exactly will come in our life. வானம் திறக்கப்படும். Even the heaven would be open. அங்கிருந்து ஒரு சத்தம் உண்டாகும். Even the voice would be heard from heaven. என்ன சத்தம் தெரியுமா? What would be that voice in now? இவர் என்னுடைய நேச குமாரன். He is my beloved son. இவரில் பிரியமாக இருக்கிறேன். And I am well pleased with him. அதாவது பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை அங்கீகரித்து ரெகக்னைஸ் பண்ணி சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. பரலோகமே அவரை ரெகக்னைஸ் பண்ணுகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன். Even the whole heaven is recognizing that he is my son, beloved son. ஒரு கூட்டத்தினரை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், இவர்களை நான் அறியேன் என்று சொல்லுவார். But God will be looking into another group of people. I never know them.
இவர்களை நான் அறியேன். I never know them at all. அப்படி ஒரு கூட்டத்தினரை பற்றி சொல்கிறார். But he speaks about one group of people like that. ஆனால் ஒரு கூட்டத்தினரை பற்றி சொல்கிறார். இவர் என் நேசகுமாரன். But he is saying about one group of people. Ivarilan beloved my son. Ivarilan priyamaga irukiren. And I am well pleased with him. Paralogam nammai angikarikkirathu. Even the whole heaven is accepting and recognizing. Paralogam unnai accept pannugirathu. Even the whole heaven is accepting you. Indrikku raathriye nee sollu paralogam unnai angikarikkuma alladhu paralogam naan unnai ariyen endru solluma. Even today you make a confirmation whether the heaven would say I know you or the world would say the heaven would say I never know you. இவர் என்னுடைய நேச குமாரன் இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். And he is my beloved son in whom I am well pleased. அவருக்கு தெரியும் என்ன? And he knows well what I am. அவர் சொல்வார் இவர் என் நேச குமாரன் இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். And he is my beloved son and I am well pleased in him. ஒரு நிலக்கரி சுரங்கத்திலே வேலை செய்து அந்த வேலை ஆட்கள் அது சாயங்காலம் 4 மணிக்கு வெளிய வருவார்கள். Even the people will be working in the coal mines do a 4 p.m. they will be coming out of the coal mines. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வேலைக்காரர்கள். And all the thousands of laborers would be coming out of the coal mine. ஒரு அந்த சுரங்க தொழிலாளியுடைய ஒரு பையன் and even one best laborer and his son அவன் வீட்ல என்னமோ சண்டை போட்டுட்டு சின்ன பையன் அவங்க அப்பாவுக்கு பார்க்கும்படியாக அழுதுட்டே வந்து அந்த சுரங்க வாசல் பக்கத்துல நின்றான் அவங்க எல்லாம் வெளியே வர்ற வாசல் பக்கத்துல and he was weeping and he was standing in the gateway where all the laborers even his father would come out அப்ப ஒரு அங்க வந்த ஒரு அதிகாரி சொன்னார் தம்பி நீ ஏன் இங்க நிக்கறாய் என்று கேட்டார் சின்ன பையன் தான் நீ ஏன் இங்க நிக்கறாய் And even one official asked him, he was a little boy, why boy, why are you standing here? Why are you weeping? Why are you standing here? எங்க அப்பா வருவார் எங்க அப்பாவுக்காக நான் காத்திருக்கிறேன். My father would come and I am waiting for my father. அவர் சொன்னார் உங்க அப்பாவை நீ கண்டுபிடிக்க முடியாது எல்லாரும் ஹெல்மெட் எல்லாம் போட்டு வருவாங்க எல்லாரும் கருகரா இருப்பாங்க அந்த நிலக்கரி கறி அவருடைய டிரெஸ் எல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் நீ உங்க அப்பாவை கண்டுபிடிக்க முடியாது நீ போயிருன்னு சொன்னாரு And you cannot recognize your father. Even we all will be having helmet, all will be black. Even no, nothing you can trace. All will look alike. You can go away. And the boy, என்ன சொன்னா தெரியுமா ஒரு வார்த்தை. What that boy replied, you know, one word. எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும்? My father will know me. My father will know me. எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும்? My father will know me. அந்த அதிகாரி அதிர்ச்சி அடைந்தார். இந்த பையன் இப்படி ஒரு வார்த்தை பதில் சொல்வான் அவன் எதிர்பார்க்கவே இல்லை அவர் யோசித்தார் இவன் அவங்க அப்பாவை கண்டுபிடிக்க மாட்டான்னு யோசித்தார் ஏன்னா எல்லாரும் சேம் ட்ரெஸ்ல இருப்பாங்க ஹெல்மெட் போட்டிருப்பாங்க முகம் தெரியாது கரகரா இருப்பாங்க இந்த சின்ன பையன் எப்படி அவங்க அப்பாவை கண்டுபிடிப்பான் அவனுடைய புத்தி பாருங்கள் அவன் தலையெடுத்து இப்படி சொல்றான் எங்க அப்பா என்ன எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும் ஈவன் இங்க இருக்கிற பிள்ளைகள் அந்த சுரங்க தொழிலாளிகள் பிள்ளைகள் எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும் என்று Even all the laborers, the children of the laborers, how many of you would say, my father would know me. உனக்கு ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனால் அவர் உன்னை ரெகக்னைஸ் பண்ணுவார் பரலோகம் உன்னை ரெகக்னைஸ் பண்ணும் Even you may not be able to recognize even the heaven will recognize you. எத்தனை பேர் சொல்லுங்க அப்பாவுக்கு என்ன தெரியும் என்று சொல்றாங்க கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம் ஹalleluya இவ்வளவுதானே அல்லேலூயா மண்டபத்துக்கு புறம்பே இருக்கிறவர்களே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய முகங்கள் எனக்கு தெரியவில்லை ஆனால் உங்களுடைய சத்தம் தான் எனக்கு கேட்கிறது I am not able to see your face but I am only hear your voices நம்மை recognize பண்ணுகிற பரலோகம் இருக்கிறது பிரியமானவர்களே there is a heaven to recognize us எப்பொழுது பரலோகம் நம்மை recognize பண்ணும் in what a time the heaven will recognize us வசனத்திற்கு நீ கீழ்ப்படியும்போது only when you obey to the word of god வசனத்துக்கு நீ கீழ்ப்படியாவிட்டால் பரலோகம் சொல்லும் உன்னை நான் அறியேன் If you never obey to the word of God, the heaven would say, I never know you. நான் தீர்க்கதரிசனம் சொன்னேனே. I have prophesied. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வரும். நான் உன்னை அறியேன். Why should be coming from heaven? I never know you. நான் பிசாசுகளை துரத்தினேனே. I have cast out devils. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வரும். நான் உன்னை அறியேன். Even the voice would be coming out from heaven. I never know you. அந்த நான் உன்னை அறியேன் என்கிற சத்தம் பரலோகம் நம்மை ரெகக்னைஸ் பண்ணவில்லை என்ற அர்த்தம். No, I never know you. That means the heaven has not recognized us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. யாரா இருந்தாலும். Who is ever. எந்த ஜாதியா இருந்தாலும். Whatsoever the community. எந்த பாஷைக்காரனா இருந்தாலும். Whatever the language they might be. நீ படித்தவனோ படிக்காதவனோ அது பத்தி பிரச்சனை இல்லை. You may be illiterate, it's not a matter. ஓ நீ ஒரு வில்லேஜ்ல ஒரு கிராமத்தில் ஆளோ அல்லது பட்டணத்தில் வாசியோ அது பத்தி பிரச்சனை இல்லை. You may be a villager, you may be a city dweller, it's not a matter. ஆடை தரித்த ஆதிவாசியா இருந்தாலும். ஆடை ஆபரணம் தரித்த
நகரவாசியாக இருந்தாலும் எல்லாரும் தேவனுடைய பார்வையிலே ஒரே பார்வையில் தான் பார்க்கப்படுகிறார்கள். Even the tribal, he may have a kind of dress, even all ornaments like a jewels, the city dwellers, God look them alike. ஓ நீ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாயா? பரலோகம் உன்னை குறித்து சொல்லும், இவன் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். When you obey to the word of God, he is my beloved son in whom I am well pleased. நீ கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால், you will never obey to the word of God, உன்னுடைய தகப்பனும் தாயும் கூட அல்லாவிட்டால் உன்னுடைய சகோதரர்கள் கூட அல்லது உன்னுடைய சொந்தக்காரர்கள் கூட உன்னை அறியேன் என்று சொல்லி விடுவார்கள். Even a father, mother, even the own brothers, they would say, I never know you. உனக்கு நன்றாக தெரிந்த உன்னுடைய சிநேகிதர்கள் கூட கடைசிலே இவனை எனக்கு தெரியாது என்று சொல்லி விடுவார்கள். Even the known friends, the bosom friends would say, I never know him. வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போக 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 இந்த உலகத்தில் இருக்கிறதான சகல உறவுகளாலும் கூட நாம் மறக்கப்பட வேண்டிய நாட்கள் வரும். When we never obey to the word of God, what about the relationship we have upon the earth? We would be forgotten. வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால், when we obey to the word of God, பரலோகம் நம்மை ரெகக்னைஸ் பண்ணும். Even the heaven would recognize us. எல்லாரும் சொல்லுங்கள், இவர் என் நேசகுமாரன். He is my beloved son. எல்லாரும் சொல்லுங்கள், இவர் என் நேசகுமாரன். இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அந்த வார்த்தையை உங்களுக்காகவே எடுத்து சொல்லுங்க, இவர் என் நேசகுமாரன். இவரில் பிரியமாய் இருக்கிறேன். நீங்க குமாரன் சொன்னா கூட நீங்க குமாரிகள் தான் சொல்லுங்க தைரியமா. இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். இயேசுவுக்கு பிதா சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார். Even the word uttered to Jesus Christ, even the Father is uttering to everyone who's ever gathered on this place. பரலோகம் திறக்கப்பட்டது. Even the heaven was open. கடைசியாக, finally, நாம் வாசித்த வசனத்துக்கு திரும்பி வருவோம். Let us come back to the word of God, the key words. ஸ்தேவான் வானம் திறந்திருக்கிறதாக கண்டான். The Stephen saw that heaven being open. இங்கே ஸ்தேவான் கல்லறியப்படுகிற ஒரு சூழ்நிலை. Here it is a situation where he was stoned. பேதுருவின் பெந்தேகோஸ்தே நாள் பிரசங்கத்திற்கு 3000 பேர் ஆத்துமாக்கள் மனம் திரும்பினார்கள். Even in the day of Pentecost, the sermon of Peter, 3000 people were repenting. பேதுருவின் முதல் பிரசங்கத்திலேயே 3000 ஆத்துமாக்கள் கிடைத்தார்கள். Even the first sermon of Peter, he got 3000 new souls. ஆனால் ஸ்தேவானின் பிரசங்கத்திற்கோ 3000 கல்லறிகள் தான் கிடைத்தது. For the sermon of Stephen, only he got 3000 stones. அவனுக்கு ஆத்துமாக்கள் கிடைக்கவில்லை. But he did not get the souls. ஸ்தேவானின் பிரசங்கத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. And no one has recognized or accepted the sermon of Stephen. அவனை பார்த்து மூர்க்கமடைந்து பல்லை கடித்தார்கள். When they saw him, they got wild and gnashed the teeth. அவன் மேல் பல்லை கடித்தார்கள், அவன் மேல் கல்லை வீசினார்கள். They gnashed the teeth and they belted stone against him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. தன்னை சுற்றி நின்று கல்லறிகிறவர்களை அவன் கண்டபோது, when he had seen the people all around and pelting stone against him, பரிசுத்த ஆவியினால் நிரம்பினான். And he filled with the Holy Ghost. அவனுக்கு ஒரு அபிஷேகம் இருந்தது. But he had anointing of the Holy Spirit. உன்னை மற்றவர்கள் கல்லறியும் போது, when somebody is stone you, நீ பரிசுத்த ஆவியினால் நிரம்புகிறாயா? Are you able to fill with the Holy Spirit? அதுதான் புதிய ஏற்பாட்டின் அனுபவம். That is the experience of the New Testament period. ஸ்தேவானை கல்லறியும் போது, when Stephen was stoned, அவன் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினான். And he was filled with the Holy Ghost. வானத்தை அண்ணார்ந்து பார்த்தான். And he looked about the heaven. வானம் திறக்கப்பட்டிருப்பதை கண்டான். And you could see the heaven being opened for him. இதுவரைக்கும் பிதாவின் வலது பார்சத்தில் இயேசு உட்கார்ந்திருந்தார் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. So far you could see that the Son of God was only sitting on the right hand of the Father. எல்லா இடங்களிலும் உட்கார்ந்தார் என்றுதான் வாசிக்கிறோம். In all the places he was written while he was sat and he was sitting while in the right hand of the Father. ஸ்தேவான் கல்லறியப்படும் போது, but in the time when the Stephen was pelted to stone, அவன் தன் ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்புக்கொடுக்கும் போது, when he was giving up his ghost even to God, பரலோகம் திறக்கப்பட்ட காட்சி. It was a vision to appear where he would be opening. இயேசு அங்கே பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்காரவில்லை, எழும்பி நிற்கிறார். Even the Father, Jesus not seated, but he was standing. ஏன் இந்த இடத்தில் எழும்பி நின்றார்? Why he stood in that place? ஸ்தேவானை வரவேற்கும்படியாக. Only to welcome this Stephen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. மூன்று அல்லேலூயா சொல்லுங்கள். தன்னுடைய ஜீவன் போகும்போது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? While his life was going, what was the word uttered by him? இயேசுவே, இவர்களுக்கு மன்னியும். Father, forgive them. இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று தெரியாமல், they never know what they do, Lord.
இவர்கள் மேல் இந்த பாரத்தை சுமத்தாதிரோ. Don't impute the burden upon them. இந்த வார்த்தை இயேசுவின் வார்த்தை. These are the words of the sayings of Jesus Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. ஸ்தேவான் இயேசுவின் வார்த்தையை படித்தவன் மட்டுமல்ல, கேட்டவன் மட்டுமல்ல. Not only the Stephen, he read, heard about the words of Jesus. இயேசுவின் வார்த்தையை பயிற்சி செய்தவன். The man who had exercised the words of Jesus in his life. அவன் சொல்லுகிறான், இயேசுவே இவர்களுக்கு மன்னியும். Jesus forgive them. இவர்கள் இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரோ. Lay not the sin to their charge. அப்படி ஒரு மன்னிப்புள்ள இருதயத்தோடு கூட அவன் தன் ஆவியை ஒப்புவிக்கிறான். With that forgiving spirit, he is yielding his goals to the Lord. பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. Even the heaven being kept open for him. இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் நிற்கிறார். And Jesus is standing in the right hand of the Father. ஏன் நிற்கிறார்? Why he is standing in that place? ஸ்தேவானை வரவேற்கும்படியாக. Only to welcome the Stephen. இன்றைக்கு மற்றவர்கள் நம்மை கொன்றாலோ, even today if anybody slays, அல்லாவிட்டால் நாம் மரித்தாலோ, even if we die, இயேசு உன்னை வரவேற்பார் என்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா? Do you have a hope that Jesus would welcome you? என்ன இயேசு வரவேற்பார் என்று உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? Do you have a hope that Jesus would welcome you? உங்கள் கண்களை மூடுங்கள். Let's close our eyes. அந்த நம்பிக்கை உண்டாகும்படியாகத்தான் ஒருமுறை கூட குடையரோடு convention. Only to have that hope, we have this Kodai Road convention. Amen. உங்கள் கண்களை மூடுங்கள். Just you close your eyes. Amen. இயேசுவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லு. You say, Jesus, forgive them, Lord. உன்மேல் கல்லெறிகிறவர்களை மன்னியும் என்று சொல்லு. Who say, we're building stones against you, say, Lord, forgive them. அப்பொழுது பரலோகம் உனக்கு திறக்கப்படும். Then the heaven would be open for you. Hallelujah. உங்களுடைய கண்களை மூடுங்கள். Just close your eyes. வாயிலே வார்த்தைகளை சொல்லுங்கள். You say, words through your mouth. Amen. இந்த கூட்டம் முடிந்து நீங்கள் திரும்பி போகும்போது, while the meeting was concluded, while you go back to your home, பிதாவினுடைய வலது பார்சத்தில் நிற்கிற இயேசுவை நான் உங்களுக்கு இப்பொழுது அறிமுகப்படுத்துகிறேன். அவரை நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு போங்கள். And I'm introducing the Jesus who is standing in the right hand of the Father with all courage and hope. You go back to your home. உன்னை யார் கல்லெறிகிறதோ அந்த ஆளை நீ மன்னிப்பாயாக. Whoever is stoning you, the very person, let you forgive them. அதுதான் கிறிஸ்தவம். That is called the Christianity. அதுதான் கிறிஸ்தவம். That is called the Christianity. அதுதான் சத்தியம். That is called the truth. அதுதான் இயேசுவின் பாதை. That is the path of Jesus Christ. பரலோகம் உனக்கு திறக்கப்படும். Even the heaven would be open for you. இந்த இடத்தில் நீ மரிக்கும்போது, when you die in this place, அதே நிமிஷத்தில் உன்னுடைய ஆவி பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. Even the very same hour, your spirit will be accepted in heaven. உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. You will have a hope. நீ மிருகங்கள் மரிக்கிறது போல அல்ல மரிப்பது. You are not like an animal. All that die. எல்லாரும் தயவு செய்து முழங்கால கொஞ்சம் நேரம். Let's all stand on our knees. Amen. ஒரு நிமிஷம் நேரம் எழும்பி இல்லைங்க. For one minute, let us all stand up. And இந்த கூட்டம் முடிய போகிறது. Now the meeting is going to be concluded. இந்த கூட்டம் முடிவதற்கு முன்னதாக, before this meeting to be concluded, உனக்காக பரலோகம் திறக்கப்படும் என்ற விசுவாசத்தோடு நீ போக வேண்டும். The heaven would be open for you. With that hope, you go back to your homes. பிதாவே மன்னியும் என்று சொல்லு. You say, Father, forgive them. ஆமென். என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லு. You say, Lord, accept my spirit. திறக்கப்பட்ட வானத்தை காண்பாயாக. I'll let you see the open heaven for you. உன்னுடைய வாழ்க்கையிலே வானம் உனக்கு அடைக்கப்பட வேண்டாம். Even in your life, let not the heaven being closed. வானம் அடைக்கப்பட்டால், if the heaven is being closed for you, இந்த பூமியிலே எத்தனை வாசல்கள் உனக்கு திறக்கப்பட்டாலும் அதெல்லாம் மாயையாய் மாறிவிடும். Whatever the gates, the door being open, all will turn to be like a way. உலகத்தில் உள்ள அனைத்து வாசல்களும் உனக்கு அடைக்கப்பட்டாலும், even all the gates of this year being closed, வானம் திறக்கப்பட்டால், if that heaven be open, உனக்கு என்ன கவலை? What is the botheration? இதோ பரலோகம் உன்னை வரவேற்கிறது. Even the heaven is welcoming you. இதோ பரலோகம் உன்னை அங்கீகரிக்கிறது. Even the heaven is recognizing you. இதோ பரலோகம் உனக்கு உதவி கரம் நீட்டுகிறது. Even the helping hand, the heaven is stretching forth for you. இதோ பரலோகம் உன் சத்துருக்களை அழித்து போடும்படி வருகிறது. Even the heaven is coming to destroy the enemies. எல்லாரும் பரலோகத்தின் உதவியை பெற்றுக் கொள்ளுங்கள். You just you receive from heaven. மனுஷர்கள் உனக்கு உதவி செய்வார்கள் என்று நீ நினைக்காதே. Don't think a man will help you. உனக்கு உதவி செய்கிறவர்கள் எல்லாரும் உன்னை கைவிடுவார்கள். The people who ever help, they will abandon you. பரத்திலிருந்து வருகிற உதவிதான் உனக்கு நிரந்தரமான உதவி. But they have the comforter above will be a permanent help. யாக்கோபை போல நீ உன் தகப்பன் போதகத்துக்கும் தாயின் தகப்பன் புத்திக்கும் தாயின் போதகத்துக்கும் கீழ்ப்படிந்தால் வானம் உனக்கு திறக்கப்படும். Even just like a Jacob,
when you just obey to the counsel of the father even the instruction of the mother the heaven would be open for you Rebecca sonna poiyey alla not the lies told by Rebecca Jacob kilpadinda kilpadinaye andavar kandar but only the lord has seen the obedience of Jacob enna nadandhu theriyuma what happened you know Rebecca poi sonnabadiyal as Rebecca lied aval thirumba Jacobai paarkave illai avan thirumbi varuman marithu ponaal and she was not able to see Jacob again while he returned back she was dead anal Jacobai kathar kai vidavillai but God had never abandoned deserted Jacob kilpadiyungal just obey andavarude vasanathukku kilpadiyungal just obey to the word of God gyanasnanam pettukollungal just you take the water baptism parisutha aaviyai pettukollungal just you receive the holy ghost ido ivar en neesa kumaran engra sattam paralogathil undu uttarakku now he is my beloved son that voice going to come out from heaven paralogam thirakkapattirukkira kaatchi ellarum kaanunga let's able to see the vision the heaven being opened unakkaga even for you unakkaga for your sake un kudumbathirkaga for your family unude sabaikkaga for your church idho vaanam thirakkapadugira even the heaven being opened for you kathar kriye seigiraar the lord god continues to work vyadhiyasarai sugamaakkugiraar even he is healing the sick people asutha aavigalai nirmalamaakkugiraar and he even destroying the unclean spirits indha velaiyile kathar asutha aavigalai மேற்கொள்ளும்படி ஒரு வல்லமை அனுப்புகிறார் even God is sending a power to overpower the unclean spirit jayam jayam alleluia jayam jayam yepodum oh yesu nade naam kristu jayam jayam yepodum yesu nade naam kristu jayam jayam yepodum oh jayam jayam alleluia jayam jayam vipodu yesu nada namathukku jayam jayam vipodu jayam jayam hallelujah jayam jayam vipodu thank you lord jayam jayam hallelujah jayam jayam vipodu yesu nada namathukku jayam jayam vipodu yesu nada namathukku jayam jayam vipodu jayam jayam hallelujah jayam jayam vipodu jayam jayam hallelujah jayam jayam vipodu yesu nada namathukku jayam jayam vipodu oh ribakatula karabala katula devanude vallamai பரலோகத்திலிருந்து உங்கள் மேல் பாய்ந்து கொண்டிருக்கிறது even the power of god from heaven is coming towards you ஏசாயாவின் காலத்தில் சத்துருக்களை அழிக்கும்படி வந்ததானே அந்த வல்லமை even the time of isaiah the power were preceded to destroy உனக்கு விரோதமாக உன் சரீரத்திலே உனக்கு விரோதமாகவும் குடும்பத்துக்கு விரோதமாகவும் போராடுகிற சத்துருவின் வல்லமை அழிக்கும்படி அந்த வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது even in our body even against your family to destroy that power it is coming down from heaven Hallelujah hallelujah magichiyale naan paaduve paathundu paaduve magichiyale naan paaduve paathundu paaduve magi mai 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 magi mai 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 magi mai 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 hallelujah magichiyale naan paaduve paathundu paaduve அடைந்து எழும்பிடுவோம் கழுகு போல் பறந்து உயர்ந்திடுவோம் சுத்த ஆவிகள் நிரவலமாகட்டும் சாசின் வல்லமைகள் நிரவலமாகட்டும் வானத்தை திறக்கிறார் கர்த்தர் ஹல்லேலூயா
Hallelujah. உன்னை பாலாக்கமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்கமல் இயேசு மேலாக்குவார், இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. உன்னை பாலாக்கமல் இயேசு தலையாக்குவார், அருமையானவர்களே, நான் கடைசியாக ஒரு வார்த்தை கூட சொல்லுகிறேன். இன்றைக்கு நாம் சிந்தித்த தியானித்த வேத பகுதி வானம் நமக்கு தனிப்பட்ட முறையிலும் பொதுவாக சபைக்காகவும் ஜனத்திற்காகவும் வானம் திறக்கப்படுகிறது என்ற சத்தியத்தை தான் நாம் தியானித்தோம். இதை நீ விசுவாசிக்கிறாயா? உனக்காக வானம் திறக்கப்படும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? Do you believe that the heaven is really open for you? உனக்காக வானம் திறக்கப்படும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? Do you believe that heaven is open for you? நிச்சயமாக திறக்கப்படும். Certainly it will be open for you. நிச்சயமாக உனக்கு உதவி கிடைக்கும். Certainly you get a help. நிச்சயமாக உன் சத்துருக்கள் அழிக்கப்படுவார்கள். Certainly your enemy will be destroyed. நிச்சயமாக பரலோகம் உன்னை அங்கீகரிக்கும். Certainly heaven will recognize you. உனக்கு உன்னை வரவேற்கும்படி இயேசு நிற்கிறார். While you welcome Jesus standing. Hallelujah. அதை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Hallelujah, 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 hallelujah. Nettipane nanmaye inde tharum Yesuve. Hallelujah, nanmaye inde tharum Yesuve. Hallelujah, nanmaye inde tharum Yesuve. நமக்காக வானம் திறக்கப்பட்டபடியால் நமக்காக ஆண்டவர் எழும்பி கிரியை செய்து கொண்டிருக்கிறபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பூமியிலே நமக்கு அடைக்கப்பட்ட எல்லா வாசல்கள் இருந்தாலும் வானம் நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலே உனக்கு எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டாலும் வானம் உனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. இதையே நீ திரும்பி உன்னுடைய வீட்டுக்கு போகும்போது இதையே நீ சொல்லிக் கொண்டு போ. உலகத்திலே எனக்கு எல்லா வாசல் அடைக்கப்பட்டாலும் வானம் எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசம் உடையவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. பாட்டான நாங்கள் மே தெதுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய சீயோர் என்ற கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணி இந்த வேளையில கர்த்தாவே தந்த தேவ வார்த்தைகளுக்காக கர்த்தாவே நாங்கள் மே தெதுக்கிறோம் ஐயா. இயேசுவே, உமக்கு சோத்திரம் ஐயா. யாக்கோபு கர்த்தாவே, தகப்பன் போதகத்தை தள்ளாதோடு
தாயின் போதத்தை கேட்படிந்தோடினால் ஆண்டவரே அவனுக்காக வானம் திறக்கப்பட்டது. சுவாமி ஏசாண்டர் செய்த போது கத்தாதே வானம் திறக்கப்பட்டது. கத்தாதே ஏசைக்கல் ஜனங்களுக்கு தான போராட்டங்களுக்காக கத்தாதே ஆண்டவரே வேண்டல் செய்த போது வானம் திறக்கப்பட்டது. சுவாமி அதுபோல கத்தாதே இந்த நாட்களை போராட்டங்களிலும் வேதனைகளிலும் இருக்கிறான பிள்ளைகள் கத்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர்களுக்காக கத்தாவே வானம் திறக்கப்படும். சுவாமி இயேசுவே மகள் சோத்திரம் ஐயா தேவ சித்தம் செய்தவர்களுக்காக கத்தாவே வானம் திறக்க ஆண்டவரே வசனத்துக்கு கத்தாவே கீழ்ப்பிடிகளுக்காக வசனம் திராண்டவரே வானம் திறக்க ஆண்டவரே அது மாத்திரமில்லாண்டவரே சேவான கத்தாவே கல்லறிந்த போதே ஆண்டவரே அவனுக்காக கத்தாவே வானம் திறக்கப்பட்டதே பிதாவானவர் எழுந்தேன் என்று கத்தாவே அவனை வரவேற்றானே அது போல கத்தாவே இந்த நாட்களை கத்தாவே இங்க வந்திருக்கிறார் ஒவ்வொருடைய கத்தாவே வேண்டனுக்காக கத்தாவே வானம் திறக்கப்படவும் அந்த வானத்திலே கத்தாவே நாங்கள் போய் சேரும்படியாக நேர் உதவி செய்ய மாட்டவரே வசனம் கேட்டான ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திக்கணுமே வசன நியாய தீர்ப்புக்கு எதுவாகாது இப்படி கத்தாவே வசத்தை கீழ்ப்படிந்து எல்லாரும் கத்தாவே அந்த வானம் திறக்கப்படும் போது அங்கே போய் சேர ஆண்டவரே நேர் உதவி செய்ய வேண்டும் ஐயா சோத்திரம் ஆண்டவரே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.